ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம் சார். இப்பவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க, அப்படி தான் இனி உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயப்பா வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது, அதுக்கு நான் வெயிலில் கொடுத்துருக்குற அமௌண்ட் எல்லாம் வரணும், பேங்க்கில் லோன் போட்டுக்கிறேன், அந்த பணமும் கைக்கு வரணும் சாயப்பா. இதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து அதுக்கு நீங்கள் அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. அப்போ தான் எனக்கு வந்து வீடு கட்டி பாதியிலே நிற்கும், என் வீடு வாடகை வீட்டில் குடியிருக்கிற மிக விரைவில் சொந்த வீட்டுக்கு குடிப்போகணும், புது வீட்டுக்கு குடிப்போகும் அற்புதத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுங்க சாய்ப்பா. அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாய்ப்பா. என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிகவும் வயது அதிகமாகிட்டே போகுது சாய்ப்பா. மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாய்ப்பா. எனக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாய்ப்பா. அதே போல் ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கு, ஒரு பெண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க. இன்னொரு சாயன்பருக்கு இரண்டு பெண் குழந்தை இருக்கான், ஒரு ஆண் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க சாய்ப்பா. இவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்துங்க சாய்ப்பா. ஒரு சாயன்பர் அவங்க வீடு விற்கணுமா, வீடு விற்கவே மாட்டேங்குது, நல்ல விலை கொடுங்க வரமாட்டேங்குது, உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க. அந்த குடும்பம் மிகவும் வேதனையில் தினம் தினம் அழுது துடிக்கிறாங்க. கடன்காரங்க தொந்தரவால் அவங்க மிகவும் வேதனையில் இருக்காங்க சாய்ப்பா. மிக விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தி அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க சாய்ப்பா. நீங்கள் மிக எந்த அளவுக்கு மிக விரைவில் வந்து அவங்களுக்கு காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க. அவங்க இறக்க நேரிட சூழ்நிலை இருக்காங்க சாய்ப்பா. வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றி அற்புதத்தை நிகழ்த்தி வீடு விற்று கொடுங்க சாய்ப்பா. நல்ல விலை வருவதற்கு நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் சாய்ப்பா. இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுங்க சாய்ப்பா. தினம் தினம் மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்துகிட்டு இருக்கிறாங்க சாய்ப்பா. இப்படி இருக்கும்போது குடும்ப தலைவர் தலைவி இப்படி இறந்து போயிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் அனாதையாக தத்தளிக்கிறாங்க. நீங்கள் தான் வந்து இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றணும். இனி அனைத்தும் வெற்றியே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுங்க. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது நிற்கவே மாட்டேங்குது, கடனே ஒழியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அது ஒரு சில சூட்சமாக ரகசியம், அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால், நம்ம செய்கிற தப்பு தாங்க. அது முதல்ல என்ன பண்ணால், நாலு நட்சத்திரம் இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணால், இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள், இன்றைக்கி மாலை 6:30 மேலே நான் சொல்லுவது போல் உங்கள் உள்ளங்கையில் ஒரே ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்படி செய்யும்போது அது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்படி வளர்ந்து எப்படி ஒரு ஒளி நமக்கு கொடுக்குதோ அதுபோல் உங்கள் வாழ்விலும் பல மடங்கு செல்வம் இழந்ததை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி மிகவும் அற்புதமான நாள் சொல்லியிருந்தேன். என்ன நாள்னா, அமாவாசை முடிந்து 3 வளர்பிறை. இன்றைக்கி நம்ம 3 பார்க்கணுங்க. இந்த 3 அப்படி ஒரு மிகவும் அந்த வெள்ளி கம்பி போல் உங்களுக்கு தெரியும். 6:30 மேலே 7:30 அது தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் மாலை நீங்கள் மொட்டை மாடியில் எங்கே அந்த நிலவு தெரியுதோ, நம்ம இந்த 3 தெரியும் இடத்துல போய் நீங்கள் நின்று பாருங்கள், மனதார பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது அந்த சிவனோட தலையில் எப்படி அந்த நிலா அந்த பிறை வடிவில் இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு அப்படி ஒரு தத்ரூபமான அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். பார்த்த உடனே நீங்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, மனதார உங்களோட கோரிக்கையை நினச்சி வேண்டிட்டு நீங்கள் பார்க்குறது. திருமணம் ஆனவர்களாக இருக்கும்போது
நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே உங்களோட கழுத்தில் போட்டிருக்கீங்க இல்லைங்களா தாலி, அதை தங்கம் தான் பார்க்கணும், தங்கத்தை பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே அந்த நில அந்த பிறையை பார்த்த உடனே மனதார நல்ல கண்குளிர பார்த்து உங்கள் கோரிக்கையை வைத்த பிறகு தங்கத்தில் பார்க்கணும். திருமணம் ஆகாதவங்க குழந்தைங்க, இப்போ நம்ம வந்து சின்ன படிக்கிற பசங்களாக இருப்பாங்க இல்லைங்களா பொண்ணுங்க, அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து நீங்கள் ஒரு நம்ம குட்டியாக வீடு முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு போயிருங்க. போய் நீங்கள் மாடியில் நின்று பிறையை பார்த்த பிறகு, மூன்றாம் பிறையை நல்லா பார்த்த பிறகு அடுத்த செகண்டே நீங்கள் பார்க்க போகிற பொருள் என்னென்னா அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்கணுங்க. இப்படி செய்யும்போது உங்களுக்கு அப்படி ஒரு அதீத பலன் கிடைக்கும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை செய்கிறோம் ஆனால் தப்பாக செஞ்சுருவோம். அது வந்து நம்ம அதனால தான் நம்ம வந்து இந்த வளர்பிறை நாட்களில் நீங்கள் இந்த அமாவாசை நாளுக்கு அடுத்தது வர இந்த மூன்றாம் நாள் பிறை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அதுதான் வந்துங்க அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம அந்த நாள் நட்சத்திரம் நேரம் காலம் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து அமாவாசைக்கு முந்தைய தினமும் அமாவாசைக்கு அடுத்த நாளும் நீங்கள் எது ஒரு காரியமும் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. நல்ல காரியங்கள்லாம் இப்போ திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம வீட்டுக்கு புதுமனை இப்போ நம்ம வீடு இது பண்ணுறது, ஒரு பால் காய் வைக்கிறோம் இல்லைங்களா, வீடு பால் காய்ச்சறது, கிரகபிரவேஷம் பண்ணுறது, காது குத்துறது, இது போகிற விஷயங்கள் எல்லாம் அமாவாசைக்கு முன்ன நாளும் பின்ன நாளும், அதே போல் பௌர்ணமிக்கு முன்ன நாளும் பின்ன நாளும் நீங்கள் செய்யக்கூடாது. அன்றைக்கி வந்து வெறுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட நாட்களில் செய்யும்போது நம்ம செய்கிற காரியங்கள் அனைத்தும் ஒன்றுமே இல்லாத போயிடும். அதனால் அமாவாசை கழித்து வரும் இந்த மூன்றாம் பிறை, இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு போல் இதே போல் ஒரு மூன்று மாதம் நீங்கள் தொடர்ந்து இது பார்த்து பாருங்கள். அப்படி ஒரு அற்புதம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நடக்கும். அப்படி ஒரு அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க. நீங்கள் இந்த பதிவு முழுவதாக கேட்டுட்டு பார்த்துட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இது போல் இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான், ஏன்னா நாம் வந்து எவ்வளோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நாலு பேர்த்துக்கு சொல்லும்போது தாங்க அதனோட பலன் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எப்படி சொல்கிறாங்க அது போல தான். இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக. Thank you.